श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवदेवाश्चहाराज महादेशिकाय नमः। श्रीमते भगड़भूषण महागुरवे नमः। श्रीतरंगवहनंदिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कविताकेकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां चदा हृदि। श्रीरंदुदूपुलतिरिवेंकटमुडयान् पारंदच्चन्नपडमुडयुल् ஓர்வன்றுதானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே ரிஹவாந்த் மகாதேசிகா ஜனமஹா. அத்தியற்புதமான ஸ்ரீசுதி என்ற அந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தை தாயார் விஷயமாக சாதித்த அந்த விஷயத்தை நாம் இப்போ அனுபவிச்சுருக்கோம் அவருடைய அனுகிரகத்தாலே. இதுகாரம் ஆஸ்திகாள் வந்து 13 ஸ்லோகங்களுக்கு நாம் பெரிய வாழ்வழியிலே அர்த்தங்கள் பார்த்துட்டுருக்கோம். கீழ்ப்பாசுரத்திலே என்ன சாதிச்சான, தாயாருடைய அந்த அவதாரம் எப்படி நடந்தது, தாயார் எப்படி அவதாரம் பண்ணா அப்படின்றத நமக்கு அற்புதமாக காட்டினர். அக்ரே பந்து சரசி ஜமய பத்ரபீட நிஷன்னாம் அப்படின்ற ஸ்லோகத்திலே காட்டி நமக்கு தாயாருடைய அவதாரம் அப்படின்னு, அவதாரம் பண்ணி அவள் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தை அடைந்தாள், அதிப்பிரசன்னமாயும் சோபை உடையவளுமான அந்த ஜெகன்மாதா அந்த அமிர்த மதனத்தின் போது அவதாரம் பண்ணாள்னு நமக்கு காட்டினர். இப்போ அடுத்த பாசுரம் அதாவது ஸ்லோகம் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, திருப்பாக்கடலில் பெருமாள் தாயார் அவதாரம் பண்ணிட்டா, பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டாச்சு, பெருமாளை அடைஞ்சிட்டா வந்து கிம் பிரயோஜனம், அதனால் என்ன பிரயோஜனம் சுவாமி லோகத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு சுவாமி பதில் சொல்கிறார். அதாவது சொல்ல முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துருவோம். ஆலோக்கியத்வாம் அமுதசகஜ விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் சாபாக்ராந்தா சரணமகவன் சாபரோதா சுரேந்திராஹ லப்தா பூயஸ் த்ரிபுவனமிதம் லக்ஷிதம் த்வத்கடாக்ஷைஹி சர்வாகார ஸ்திர சமுதயாம் சம்பதம் நிர்விசந்தி நிர்விசந்தி முடிகிற அடைந்தார்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு. எதை அனுபவிக்கிறார்கள் சுவாமின்னா, சம்பதம் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறார்கள். சர்வாகாரா அப்படின்னு எல்லா விதத்திலும் எல்லா விதமான போகங்களையும் முன்பு போல் இவர்கள் அனுபவித்தார்கள் அப்படின்னு சாகிறார். முன்பு போல் என்ன இருந்ததுன்னு கேட்டால், மூன்று லோகங்களும் சம்பத்தோடு இருந்தது. இது வந்து அந்த துர்வாச முனிவரின் சாபத்தினாலே இந்திராதிகள் எல்லாரும் வந்து தங்களுடைய லக்ஷ்மி கடாட்சத்தையும் சோபையும் இழந்து அவர்கள் வந்து தவித்தார்கள். அதன் காரணமாக பிரம்மனிடத்தில் பிரார்த்தனையிட அவரும் இந்த தேவர்கள் சககூட்டமாய் சென்று லக்ஷ்மி நாராயணை பிரார்த்தனை பண்ணதாலே பெருமாள் அமிர்தமதனம் பண்ணார். அந்த அமிர்தமதனத்தின் போது எத்தனையோ வஸ்துக்கள், ரொம்ப அபூர்வ வஸ்துக்கள்லாம் வெளிப்பட்டது. சமுத்திரத்திலேருந்து தாயாரும் வெளிப்பட்டார். தாயாருடைய அந்த கடாட்சத்தினாலே இவர்கள் திரும்பவும் இந்த மூன்று லோகங்களையும் பெற்று முன்பை விட மிக பொலிவோடு திகழ்கிறார்கள்னு சொல்றா சுருக்கமா இந்த இடத்துல. லப்தா பூயஸ்திருபுவன் அமிதம், லப்தா இவாளுக்கு கிடைச்சது, கிடைக்க பெற்றார்கள் அப்படின்னா, மூன்று லோகமும் எது எது பொலிவை இழந்த லோகங்கள் அனைத்தும் கிடைத்தது அப்படின்னு காட்டுறாங்க. அதாவது அமிர்த மதத்திலே அவதரித்த பிராட்டியை இந்த தேவர்கள் எல்லாரும் கண்டு சேவித்து மகிழ்ந்து சரணடைந்தார்கள். ததானந்தரம் அதாவது அதற்கு பிறகு அவரின் கடாட்சத்தினாலே அனைத்து லோகங்களும், எந்தெந்த லோகங்கள் இந்த
சாபத்தினாலே பொலிவு இழந்ததோ பிராட்டினுடைய ஒரு லட்சமான அந்த திருஷ்டியினாலே அந்த கடாட்சத்தினாலே முன்பை விட மேலான சிரேயஸை பெற்று ஐஸ்வர்யம் பெருகி தம் தம் பதவியை அந்தந்த தேவர்கள் அடைந்தார்கள்னு சொல்றாங்க. அதாவது பராசர சாய்கிறார் லக்ஷ்மி அவதார மந்திரம், அதற்கு பிறகு தன்வந்திரி வந்து என்ன கொடுத்த ஸ்ரீஜாதுஷ்டம் ச திரைலோக்கியம் பபூவ அப்படின்னர். இன்னும் மேலும் ஐஸ்வர்யம் இவாளுக்கு கிடைச்சது. முன்பு எப்படி இருந்தாலும் அவளோட பன்மடங்கான ஐஸ்வர்யம் பிராட்டின் கடாட்சத்தினாலே கிடைச்சது. அதான் இன்னமுதில் பிறந்தாள் அப்படின்னர் பிராட்டியர் சுவாமி நம்மாழ்வார். அமுதமாகி அந்த அமுத மதனத்தின் போது பிறந்தவளான பிராட்டியினுடைய கடாட்சம் ஒன்று இருந்ததுன்னா நமக்கு கிடைக்காத ஐஸ்வர்யமே கடல மொத்த ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு சாய்க்கிறார். அதாவது பிரதமம் தன்வந்திரி வந்து பூர்ணக மண்டலத்திலே வந்து அமிர்தத்தை கொடுத்தார். அதை வந்து பெருமாள் எப்படி பண்ணிட்டு மோகினி அவதாரம் பண்ணி பண்றதுனா அது தனி கதையா போறது இல்லையா. ததனந்தரம் அதற்கு பிறகு லக்ஷ்மிஹி விஷ்ணுவஸ்தலத்தாமனர் பெருமாளுடைய திருமார்பை அடைந்தாள். எப்படி அடைந்தாள்னு பின் முன் ஸ்லோகத்தை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சொல்றேன் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹேன்னு சாதிச்சார். பெருமாளுடைய திருமார்பை இந்த இன்னமுதில் பிறந்தவளான இந்த பிராட்டி லக்ஷ்மி இருக்காளே எல்லா தேவாலும் பார்த்துட்டு இருக்கா. அசுரன் தேவன் எல்லாரும் 33 கோடி தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கையிலே லோக புருஷனான அந்த விஷ்ணுனுடைய பக்ஷமான அந்த திருமார்பை லக்ஷ்மி அடைந்தாள் அப்படின்னு இந்த விஷ்ணு புராண ஸ்லோகம் சொல்றது நமக்கு. அதான் இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா எப்ப இவாளுக்கு ஐஸ்வர்யம் வந்து சாபம் போனதுனால வந்து சாபாக்காந்தா அப்படின்னு சாபம் சாபத்தினால் பீடிக்கப்பட்ட தேவர்கள் சாபத்தினால் பீடிக்கப்பட்ட தேவர்கள் இவாளுக்கு இந்த லக்ஷ்மியினுடைய கடாட்சம் கிடைச்சது. சரணமகவன் சாவரோதா சுரேந்திராஹா அப்படின்னு அவ அவளுடைய பத்னியுடைய கூடி தாயாரை இவா வந்து நமஸ்கரிக்கிறா. அந்த சகல தேவர்களும் தாயார நமஸ்கரிக்கிறார். நமாமி சர்வலோகானாம் எல்லா லோகங்களும் தாயார நமஸ்கரிக்கிறது. சகல தேவர்களும் தாயார வந்து நமஸ்கரிக்கிறா. இதனுடைய இவா பண்ண இந்த உபாய அனுஷ்டானம் இந்த அமுதில் பிறந்தவளும் இருக்கா இல்லையா சாபத்தினால் பீடிக்கப்பட்ட மொத்த தேவர்களும் அமுதில் பிறந்த தாயாரை எப்படி அமுதில் பிறந்து பெருமாளை திருமார்பை அடைந்த தாயாரை அதாவது பத்னி விசிஷ்டன் என்னன்னா பத்னியோடு சேர்ந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் இப்படி அவளை சேவிச்சு சேவிக்கிறதுனால எதுக்கோசம் சேவிச்சா சுவாமின்னா தங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டது. ஐஸ்வர்ய நஷ்டம் ஏற்பட்டது. லோகங்கள் எல்லாம் சாபத்தினால் பீடிக்கப்பட்டது. அந்த சாபத்தை போக்குவதற்கு லோக தம்பதியான இவாளை நாம் சரணமாக புகுந்தால் அதனுடைய அந்த சரணாகத்தின் அந்த விஷயத்தினுடைய பரிபாகமாக கடாட்சம் கிடச்சது. லப்தா பூய திருபுவன் அமிதம் கிடச்சது. 3 லோகங்களும் இவாளுக்கு லக்ஷிதம் தொட்கடாட்சி உன்னுடைய கடாட்சத்தினாலே இவாளுக்கு திரும்ப கிடச்சிது. எப்படி கிடச்சிதுன்னா முன்பை விட முதல்ல என்ன ஸ்திதியில இருந்ததோ அந்த ஸ்திதியை விட இரும் மேலும் பிரகாசமாய் மேலும் பிரகாசமாய் இவாளுக்கு கிடைச்சது. முன்பை விட இன்னும் அதிக பிரகாசமாய் அதாவது ஒரு வழக்கு ஒன்று வழக்கே இல்லைன்னு போது வழக்கு ஏற்றும் போது பிரகாசமாக இருக்கும். வழக்கு சின்னதாக இருக்குது திரிய தூண்டி விட்டால் இன்னும் ஜுவால பெருசாகும். அது மாதிரி அவா தேவசிரேஷ்டர்கள் தான் ஐஸ்வர்யம் இருந்தது தான் ஆனால் துர்வாசமணியின் சாபத்தினாலே பீடிக்கப்பட்டு எல்லாம் மறைந்தது. அதை பிராட்டியினுடைய கடாட்சமானது தூக்கி கொடுத்தது நமக்கு. அவ அப்படி அனுகிரகம் பண்ணும்போது இவ எனக்கு 10 லட்சம் ரூபா தான் சுவாமி சொத்து அப்படின்னா பிராட்டி கடாட்சம் பண்ணுறது அது 1 கோடியா எப்படி ஆச்சோ அந்த மாதிரி இவர்களுக்கு முன்பை விட ஸ்ரேயசாய் அவருடைய முன்பு மறைந்து போன விஷயங்களும் இவாளுக்கு கிடைச்சிது அப்படின்னு இங்கே சாகிறான். ஆலோக்கியத்வாம் அமுத சகதே விஷ்ணுவஸ்தலஸ்தாம் சாபாக்ராந்தா சரணமகவன் சாவரோதா சுரேந்திராஹா லப்தா பூய ஸ்ருபுவனமிதம். 3 லோகங்களும்
லட்சிதம் துவத்கடாட்சை உன்னுடைய கடாட்சத்தினாலே கிடைச்சது. இந்த தேவசிரேஷ்டர்கள் உன்னை சேவித்து உபாயமாக தங்களுக்கு இந்த நஷ்டமான ஐஸ்வர்யத்தை கிடையாமைக்காக வந்து சேவிச்சா அதற்கு பிரம்மா எல்லாம் சேர்ந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணதாலே பெருமாள் அமுத்தமத்தனம் பண்ண அமுத்தமத்தனம் பண்ண உடனே என்னாச்சு, தாயார் அவதாரமாச்சு, நிறைய நிறைய வஸ்துக்கள்லாம் வெளில வந்தது. தாயார் பெருமாளுடைய திருவார்மை அடைந்தால் அந்த லக்ஷ்மி விசிஷ்டான பெருமாளை இந்த 33 கோடி தேவர்களும் சரணடைந்தார்கள். அந்த சரணாகதியின் பயனாகவும் மேலும் லோகங்களை திருப்பி கொடுக்கப்பட வேண்டிய அந்த நியதியினாலையும் தாயாரும் பெருமாளும் சேர்ந்து அவளுக்கு இந்த பரம அனுகிரகத்தை பண்ண உன்னுடைய பரம கடாட்சத்தினாலே 3 லோகங்களுமே முன்பை விடமே எல்லாவற்றிலும் மேலான சம்பத்துக்களோடு ஐஸ்வர்யத்தை பகுமான ஐஸ்வர்யத்தை அடைந்து இவர்கள் நிர்விசந்தி அப்படின்னு அனுபவிக்கிறார்கள். அவர்களிழந்த அந்த 3 லோகங்களும் திரும்பவும் கிடைத்ததற்கு முக்கிய காரணம் என்னன்னா உன்னுடைய அந்த தாயாருடைய அவதாரம். அவதாரம் மட்டும் இல்லை, தாயாருடைய கடைக்கண் பார்வையானது அவளுடைய அந்த தாரித்திரத்தை தாரித்ர வினாசன்னே நாமோம் அப்படின்னு தாயார் அச்சனையிலே இருக்கு. நம்முடைய தரித்திரத்தை போக்கக்கூடியவள். இவாள் தேவர்களுக்கு என்ன தரித்திரம், அந்த துர்வாச சாபத்தினாலே 3 லோகங்களும் பொலிவு இழந்து ராஜ்யத்தை இழந்து இவ அசுராளோட சண்டை போட ஆரம்பிச்சுட்டா, அவள் வந்து தேவர்களை அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ இந்த சாபமானது போகணும்னா தாயார் அவதரித்து அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை இந்த 33 கோடி தேவர்களுக்கும் அந்த தன்னுடைய தீக்ஷிண்ணமான அந்த திருமலர்கண் கடாட்சத்தினாலே அனுகிரகம் பண்ணால்னா இவாளுடைய தாரித்திரம் போய் நல்ல லக்ஷ்மி சம்பத்தும் பகுவிதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். அதுதான் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த இதில் அற்புதமாக சாய்க்கிறாருங்க. அதனால் இவா பண்ண இவா வந்து அவதாரம் பண்ணதுனாலே மட்டும் அப்படியும் கிடச்சிடும். இருந்தாலும் ஒரு வியாஜியம் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறது என்ன, பெருமாளை பார்த்து ஒரு கையை கூப்புன்னு சொல்லியிருக்கா, சுவாமி நமாமி தாசோஸ்மி அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தனி வெயிட்டேஜ் உண்டு. அதனாலே இவா மொத்த பேரும் அந்த லக்ஷ்மி நாராயணனை சரணடைந்ததன் பலனாக இவாளுக்கு சரணம் போந்ததால இவாளுக்கு அற்புதமாக தாங்கள் முன்பே இழந்த 3 லோகங்களும் முன்பு எப்படி பொலிவாக இருந்தது அதைவிட பன்மடங்கும் பகு ஐஸ்வர்யங்களோடு இவாளுக்கு கிடைச்சிது. அதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னா 13வது பாசுரத்திலே சொன்ன தாயாருடைய அவதாரமும் 14வது பாசுரத்திலே சொன்ன இந்த உபாய அனுஷ்டானம், அதாவது இது 33 கோடி பெருமாளை கையுக்குப்ப சரணடைந்தாலே அதன் விசேஷமாக இவாளுக்கு ஐஸ்வர்யமானது பெருகி முன்பை விடவும் பன்மடங்கு இவாளுக்கு கிடைச்சு அதை இவர்கள் இந்த ஐஸ்வர்ய சம்பத்தை நிர்விசந்தி முன்பு எல்லாவற்றிலும் சர்வாகாரா ஸ்திர சமுதயம் சம்பதம் நிர்விசந்தி அப்படின்னு சொல்லும்படியாக முன்பைவிட பொலிவோடே அடைந்து ஐஸ்வர்யத்தை அடைந்து அனுபவித்தார்கள் அப்படின்னா. அதாவது ஒரு விஷயம், ஜனகர் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். யாகத்தில் வந்து முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த யாக புருஷன் அவள் வந்து கொடுத்த அந்த அமிர்தத்தை வந்து தன்னுடைய பத்னிகள் 3 பத்னிகளையும் கொடுத்து அம்சையை சொன்னார். அதன் பலனாக பெருமாள் அந்த பாயசத்தை ஒரு வியாஜியமாக வச்சுட்டு ஓர் அவதாரம் பண்ணி தர்ம பரிபாலனம் அதாவது பித்ருபச்சரண பரிபாலனம் பண்ணி இந்த முனிஸ்ரேஷ்டர்கள் இருக்கா இல்லையா, பரம ரிஷிகள்லாம் இருக்காளே, பரமானந்தத்தை தன்னை மனதிலே பெருமாளை நினச்சி அனுபவிக்கிறவா இருக்காளே, அவா பண்ணக்கூடிய அந்த கர்மானுஷ்டானங்களுக்கு அனுகுணமாக பெருமாள் ராட்சசாலையை துவம்சம் பண்ணி இவாளுக்கு ஒரு எப்படி வந்து சீதா பிராட்டி வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிற அளவுக்கு சந்தோஷப்படும்படியாக பெருமாள் ஒரு காரியத்தை பண்ண. இப்போது இங்கே என்னென்னா தாயாருடைய அந்த அமிர்தமதன சமயத்திலே பண்ண அவதாரமானது, அதாவது 3 லோகங்களையும் இழந்த இந்த தேவசிரேஷ்டர்கள்லாம் இருக்காளே அவளுக்கு இந்த 3 லோகத்தையும் முன்பை விட பொலிவோடு திருப்பி அனுகிரகம் பண்ணணும் இல்லையா. அதன் பொருட்டு தாயார் அவதாரம் பண்ணி தன்னுடைய தீட்சின்னமான கடாட்சத்தாலே மொத்தத்தையும் இவாளுக்கு கொடுத்தா. ராமாவதாரத்தில்
தர்ம பரிபாலனத்துக்கு அவதாரம் பண்ணார் பித்ருவஜன பரிபாலனம் பண்ணணும்னு பெருமாள் அவதாரம் பண்ணி வாழ்ந்து காட்டினார் அதுக்கு வந்து அந்த யஜ்யத்திலே வந்த பாசத்தை ஒரு யாஜியமாக வச்சுருந்தது இங்கே அமிர்தத்தை அமிர்த மதனத்தின் போது அதை ஒரு யாஜியமாக வச்சுருந்த தாயார் அவதாரம் பண்ணி இவாளுக்கு மொத்த கடாட்சத்தையும் கொடுத்தான் சொல்றதுதான் இந்த பாசனத்தோட தாத்பரியார்த்தம் சொல்லி முற்றிய நடிகன் கவிதா கல்யாண குடசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.